guys, நம்ம வந்து வேற லெவல்ல வந்து ஒரு மேட்ச் வந்து விளையாடிட்டு இருப்போம். சோ அப்படியே திடீர்னு வந்து பார்த்தனா சின்னதா ஒரு லாக் ஒன்னு அடிக்கும். கரெக்ட்டா இன்டென்சிவா நம்ம வந்து எனிமி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா ஆச்சு அப்படினு சொல்லிட்டு ஸ்கிரீன் திரும்ப மாட்டேங்குது அப்படினு சொல்லிட்டு பார்த்தா மேல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தனா நமக்கு ஒரு பெரிய ஒரு எதிரியாகவே இருந்திருக்கும். ஏன்னா அந்த மேட்ச் தோற்றுருவோம் அவ்வளோதான். ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ணதே இல்லை, இந்த மேட்ச் மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ இருக்கும். அதே மாதிரி இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்க ட்ராக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக 1 வீக்கு முன்னாடிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரி இருக்குது கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்டேட் வந்து விட்டுகிட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன அப்டேட்டில் அதில் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து மாறிட்டே இருக்கணும். அதனால தான். ஓகேவா, ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தேவா ஆஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபோன்ஸில் வந்து நம்ம ரொம்பவே வந்து கம்மியான ஃபோன்ஸ் தான் வச்சுருக்கோம். நான் உங்களுக்கே தெரியும், 2 GB ரேமில் 3 GB ரேமில் நிறைய பேர் விளையாடுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து அதாவது பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்து தானாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஆப்ஸ் வச்சுட்டு ரொம்பவே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாடவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து உங்கள் கேம் பிளே நிறையவே பாதிக்கப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த சின்ன சின்ன செட்டிங்ஸ்லாம் வந்து வச்சுக்கோங்க. ஈஸியான செட்டிங்ஸாக உங்கள் ஃபோன் எதுவுமே ஆகவே ஆகாது. ஸோ நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன். என்னோடய 12 GB நான் மொபைலுக்கே வந்து இந்த மாதிரி ஆகுது. அதாவது இந்த மெசேஜ் பண்ணால் சின்னதாக ஒரு லேக் வந்து ஜர்க் கொடுக்குது. அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா 4 GB 3 GB 2 GBலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ப்ரோ என்கிட்ட வந்து ஃப்ரீ ஃபயர் இல்லை ப்ரோ, நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எப்படி ப்ரோ ஏற்று 2 GB ரேமில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து கிடையாது 2 GB ரேம்க்குலாம் அந்த வேர்ஷனுக்கு வந்து எடுக்கவே எடுக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃபயரும் இப்போதைக்கு என்ன நிலமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே வந்து வரவே இல்லை. கண்டிப்பாக இதான் பேன் இல்லைனா வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிச்சயமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவேன். பட் ஆனால் உங்களோட கேம் பிளே வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்னா, அதாவது விளையாடுறவங்க ஃபோன் வச்சுருக்கவங்க விளையாடுறவங்க இம்ப்ரூவ் பண்ணால் என்னோடய வீடியோ பார்த்தா கொஞ்சமாவது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படி. ஓகேவா, ஸோ அதனால தான் அந்த வீடியோ இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ராக் வந்து பார்த்தோம். ட்ராக் வந்து நார்மலாக தான் இருக்குது, அதாவது ஒரு ரொட்டேஷன் ட்ராக் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எய்ம் வந்து ஒயிட் எஃப்எஃப் எம் தான். ஒயிட் எஃப்எஃப்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒயிட் எஃப்எஃப் பற்றி தெரியாதவங்களுக்கு யாருன்னு வந்து சொல்லணும்னா அவர் வந்து பெரிய பிளேயரு. பட் ஆனால் அவரோட யூஸ் பண்ணுற அந்த ட்ராக் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து செம்மையாக வந்து 1 tap விழுவும். ஸோ அந்த ட்ராக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 tap வந்து பார்த்துக்கோங்க. எய்ம் எல்லாத்தையும் மேலே காட்டால் தலைக்கு மேலே வச்சுட்டு ஒரே ஒரு இந்த கீழேருந்து ஃபுல்லாக அந்த ஒரு ஃபுல் ட்ராக்னு சொல்லுவாங்க. கீழே ஃபுல்லாக இழுத்து விட்டு மேலே ஃபுல்லாக அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ராக் இருக்கும். நல்லா வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்படி தான் அந்த ட்ராக் இருக்கும். இது பண்ணாலே வந்து இப்போ உழுவுது. ஸோ முன்னாடி வந்து கொஞ்சம் ரொட்டேஷன் ட்ராக் மாதிரி சைடில் ரைட்டில் அந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது ஓகே, பரவாயில்லையா இருக்குது. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்மளோட ஃபோனோட செட்டிங்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபோன் செட்டிங்ஸ்னால் டிபிஐ என்ன ப்ரோ, உங்கள் ஃபோன் என்ன ப்ரோ அப்படின்னு என்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்தாங்க. என்னோடய ஃபோன் வந்து IQ Z3. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டிபிஐ நார்மலாக ஃபோன்லேயே ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து 391 கொடுத்துருந்தாங்க. நான் அதை மாற்றி அப்படியே 461 வந்து கொடுத்துட்டேன். ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் டிபிஐ போட்டாடுறீங்க, நீங்கள் வந்து கொலை குற்றவாளி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதெல்லாம் இங்கே யாருமே வந்து பார்க்கவே மாட்டாங்க. பிகாஸ் ஹேக்கே யூஸ் பண்ணி நிறைய பேர் விளாட்றாங்க. அவங்கள கேள்வி கேட்காம ஏன் இப்படி டிபிஐ போட்டு விளாட்றவங்க கேட்குறீங்க. டிபிஐன்றது ஜஸ்ட் ஒரு சென்சிட்டிவிட்டி தான். அதுக்கு போய் ஏன் அப்படி ப்ரோ நீ டிபிஐ பிளேயர் ப்ரோ அதனால தான் ப்ரோ இப்படி விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு கிடையாது இல்லை. ஓகேவா, ஸோ அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்டு டிபிஐ போட்டிருந்தாலும் அவனை போயிட்டு நீ ஏன்டா டிபிஐ போட்டு விளாட்ற, இல்லை நீ டிபிஐ போட்டு ஆடுறதுனால தான் நல்லா விளாட்ற அப்படின்னு சொல்லிட்டு அது அவன் இஷ்டம். ஸோ ஓகேவா, நீங்களும் டிபிஐ போட்டு விளாடுங்க. ஃபோனுக்கு எதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அது பர்சனலாக எனக்கு அந்தளவுக்கு எதுவும் ஃபோனுக்குலாம் எதுவும் பாதிப்புலாம் கிடையாது. என்னோடய ஃபோன் நல்ல ஃபோன் தான். நீங்கள் போய் ஒரு 3 GB ரேமில் போயிட்டு நீங்கள் ஒரு டிபிஐ போட்டாடுங்க, கண்டிப்பாக வந்து அந்த ஃபோன் வந்து லேக் ஆகி செத்து போயிடும். ஸோ தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. நல்ல ஒரு டிவைஸ் வச்சுருந்தா தான் இங்கே வந்து நல்ல கேம் பிளே இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு உண்மையாக நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நல்ல டிவைஸ் வந்து எல்லாட்டையுமே இருந்தால் அந்த கேம் பிளே வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ அதை நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ்க்கு வந்து வருவோமா, கடைசியாக வந்து வந்துட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல. செட்டிங்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸில் வந்து அதாவது பேக்ரவுண்ட் ஆப்பே எனக்கு ஓடக்கூடாது ப்ரோ, அதாவது ஃப்ரீ ஃபயரை தாண்டி வேறு எதுவுமே ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ ஃப்ரீ ஃபயரை வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சாதாரணமாக ஒரு வெளியே வந்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயரே க்ளோஸ் ஆகிரும். அந்தளவுக்கு ஒரு செட்டிங் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆனிச்சுன்னா அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது வேணாம். ஓகேவா, ஸோ அதை நான் வந்து காட்டுறேன். ஃப்ரீ ஃபயர் விட்டு கொஞ்சம் ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து வந்தால் கூட போதும். ஃப்ரீ ஃபயர் திரும்பி வந்து உள்ளே போனால் வந்து ஃபஸ்ட்லேருந்து வரும். ஸோ அதனால் அது வந்து ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப், அந்த ஸ்டாண்டர்ட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஷன் அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்துக்கோங்க பேக்ரவுண்டில் அது வந்து நீங்கள் வந்து standard limit la irukum adu vandu neenga oru atmost one process vachingna correct ah irukum appdin solittu indha video na mudichikiren so avvala namakla idukku mela vandu perusa edave kediyade so idhu da na use pandra oru chinna oru trick da vandu pathina enoda game play kaaranam so adhe mari romba apps la vachikadinga phone la phone vandu sethu perunu sollikiren enoda 12 GB RAM e appdi irukku enna pandrathu so bye bye tata makla see in the next video love you all Theeva Official family love you all